அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறு வயதுல இருந்து ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கங்க, ஒரு 15-20 வயது தொடங்கி முதியவர்கள் வரை இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய நோயின்னா எதை நம்ம எடுத்து பார்க்கும்போது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி, அது லோ பிபி ஐபிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதத்துல பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த பிபி வருவதற்கு, உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அநேகமா நிறைய காரணங்கள் என்று முக்கியமான காரணத்தை நம்ம பார்க்கும்போது படபடப்பு, பயம், கவலை போன்ற பல காரணங்கள் தான் இந்த உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு உண்டான ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதே மாதிரி நமக்கு குறைந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகளா அமையுது. அதாவது எந்த கவலையா இருந்தாலும் சரி, எந்த துன்பங்களா இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்படுவதனால் எந்த பிரச்சனையும் தீர போர்வது கிடையாது. வரக்கூடிய விஷயத்தை நீங்க அனுபவித்து தான் தீர்க்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, வரப்போறது நடு வழியில நிக்க போறது கிடையாது, எதுவா இருந்தாலும் அனுபவித்து தான் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவையில்லாம பதட்டப்பட்டு கவலைப்பட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய ஒரு சிக்கல்களை நிறைய பேர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பிபிக்காக, ரத்த அழுத்தத்திற்காக, பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு துன்பத்துக்கு மாத்திரை மருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் மக்கள்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பெரிய துன்பத்திலிருந்து மக்களை, இந்த குறையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு உண்டான ஒரு தியான சிகிச்சை, சித்தர் வழி தியான சிகிச்சை தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். அதாவது இந்த உயர் ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, குறைந்த ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, இதை நீங்க இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் சீரான ஒரு நிலையை அடையும். பிறகு நீங்க உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சோதனை செய்து கொண்டு மருந்து மாத்திரை எடுக்க வேண்டுமா என்பதை பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு ரத்த அழுத்தம்ன்றது சரியான ஒரு நிலையை நீங்க அடைந்த பிறகு உங்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்த முடியும் இந்த சித்தர் வழி தியான சிகிச்சை மூலமாக. சோ இத செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியான ஒரு மனநிலையில நான் சொல்வதை அப்படியே நீங்க கேட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து தொடர்ந்து இந்த பயிற்சி, நீங்க எளிமையான இந்த பயிற்சியை, அதுவும் வீடியோவை ஆன் பண்ணிட்டு அமைதியா காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். இப்ப கூட ஒரு சோதனை செய்து பார்த்துக்கலாம், நல்ல ஒரு விஷயத்த பார்த்துக்கணும். நம்ம கொடுக்கறது மொத்தமே சித்தர்கள் வழியாக, சித்தர்கள் கொடுத்த ஒரு பயிற்சி முறை தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியின் மூலமாக நீங்க பலனை அடையணும்னா மனம் ஒருநிலைப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனதை ஒருநிலைப்படுத்திட்டீங்கனாவே மனமே உங்களுக்கு மருந்தாக மாறி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க துன்பத்தை போக்குவதற்கு உண்டான பெரு மருந்தாக மாற்றம் பெறும் என்பது சித்தர்கள் கூறிய ஒரு பொய்யா மொழி. சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும், உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க எல்லா துன்பமும் நிவர்த்தி அடைவதை கண்கூடாக பார்க்க முடியும். அதுல இன்னைக்கு நம்ம பயிற்சியாக எடுத்துக்கொள்ள இருப்பது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தத்தை போக்குவதற்குண்டான ஒரு பயிற்சியை தான் எடுக்க போறோம். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். உங்ககிட்ட ஒருவேளை இப்போ ரத்த அழுத்தத்தை பார்க்கக்கூடிய மிஷின்,
பிபி செக் பண்ற மிஷின் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பயிற்சி தொடங்குவதற்கு முன்பாக கூட நீங்க ரத்த அழுத்தத்தை சோதனை செய்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்க மேற்கொண்டு பிறகு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதை நன்றாக உணர முடியும். அதுல எந்த எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியது இல்லை, சரிங்களா? அப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இந்த பயிற்சியை கூட தொடர்ந்து செய்து வரலாம். அதனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் சீர்படும், சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து பதிவுகளும் பார்க்கும்போது தொடக்கத்திலிருந்து முடியறதையும் என்னோடு இணைந்து பயிற்சியை பண்ணீங்கன்னா பலன்கள் அபரிமிதமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது 100 விழுக்காடு சத்தியமான வார்த்தை, சரிங்களா? இப்ப பயிற்சியை தொடங்கும். அமைதியா நான் சொல்றத காது கொடுத்து கேட்டீங்கன்னா போதும். கண்களை மூடிய நிலையில உங்ககிட்ட மிஷின் இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு உக்காருங்க. பிறகு இந்த பயிற்சியை முடிச்ச பிறகு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உறுதியாக மாற்றங்கள் ஏற்படும், சரிங்களா? அழகா ஒரு சேர் இருந்தா சேர்ல உக்காந்துருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா சாஞ்சி சேர்ல சாஞ்சிக்கிட்டு கைகளை கோத்துக்கிட்டு அமைதியா உட்காந்துருங்க. முடிந்த வரையில் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டிவி ஓடாத மாதிரி, அதாவது சவுண்டு எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமா கிடைக்கும். எந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லாம இருக்கணும், ஏன்னா மனம் ஒருநிலைப்படுவதற்காக, சரிங்களா? பயிற்சியை தொடங்கும். இந்த பயிற்சியை முடிக்கும் போதே உங்களுக்குள்ள என்ன சிம்டம்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்கனாவே நீங்க பயிற்சி சரியா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் வரலடான்னா அடுத்தடுத்து நான் சொல்லும் போது அந்த பயிற்சி நீங்க அடுத்த முறை செய்து பார்க்கும் போது உடனே உங்களுக்கு ஏற்படும். சரி, அழகா ஒரு சேர்ல உட்காந்துங்க. கண்களை மூடிய நிலையில அமைதியா ஒரு சேர்ல உட்காந்துக்குங்க. கால்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நீட்டியோ அல்லது மடக்கியோ உட்காந்துடுங்க. கைகளை கோர்த்து மடி மேல வச்சுக்கிடுங்க. கண்களை மூடிய நிலையில அமைதியா நான் சொல்றதையே கவனிங்க. உங்க மனம் முழுவதும் அமைதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த சவுண்டையும் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்திக்காதீங்க. ஏதாவது சவுண்டு கேட்டா கூட அந்த சவுண்டோட நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்காத அமைதியா உட்கார்ந்துக்குங்க. உங்க மனம் முழுவதும் உங்களுடைய கவனம் முழுவதும் புருவ மையத்திலேயே கவனிங்க. உங்க மனச புருவ மையத்துல கவனிங்க. கண்களை மூடிய நிலையில புருவ மையத்துல கவனிங்க. அங்க ஒரு நல்ல அழுத்த உணர்வு தெரியும், அதை அப்படியே கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உச்சந்தலையில கவனிங்க. அங்கேயும் நல்ல ஒரு அழுத்த உணர்வு தெரியும், ஆழ்ந்து கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை ரெண்டு உள்ளங்கையில அப்படியே கவனிங்க. இத மட்டும் கண்களை திறந்து கொண்டு என்னுடைய உள்ளங்கையை அப்படியே கவனிங்க. கண்களை திறந்து கொண்டு என்னுடைய உள்ளங்கையில கவனத்தை செலுத்துங்க. உங்கள் பார்வையை முழுவதும் என்னுடைய உள்ளங்கையில பாருங்க. கண்கள் என்னுடைய உள்ளங்கைய பாருங்க. கவனம் உங்களுடைய உள்ளங்கையில இருக்கட்டும். பார்வை மட்டும் என்னுடைய உள்ளங்கையில பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் உங்களுடைய உள்ளங்கையிலேயே போக்கஸ் பண்ணுங்க. அது எப்படிங்க இங்க பார்த்துக்கிட்டு அங்க கவனிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருந்ததுன்னா பல நேரத்துல நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய சிந்தனைகள் வேற ஒரு இடத்துல இருக்கும். ஒரு புக் எடுத்து வச்சு வாசிச்சுட்டு இருப்பீங்க, உங்க கவனம் வேற ஒரு இடத்துல இருக்கும். பார்வை மட்டும் புக்ல இருக்கீங்களா? அந்த மாதிரி என்னுடைய உள்ளங்கையே கண்களால பாருங்க. உங்களுடைய கவனம் உங்க உள்ளங்கையில போக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ரெண்டு தோள்பட்டையில கவனத்தை செலுத்துங்க. பார்வை என் கை உள்ளங்கையே பாருங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த ரெண்டு ஷோல்டர்ல கவனிங்க. இந்த ஷோல்டர் மேல உங்களுடைய ஷோல்டர் மேல கவனத்தை செலுத்துங்க.
என்னுடைய கைகளையே பாருங்க, கண்களால பார்வை முழுவதும் என்னுடைய உள்ளங்கையில பாருங்க, கவனத்தை உங்களுடைய தோள்பட்டையில செலுத்துங்க. ஆழ்ந்து என்னுடைய உள்ளங்கையே போக்கஸ் பண்ணுங்க. கவனங்கள் முழுவதும் என்னுடைய உள்ளங்கையே கவனிங்க. நினைவை உங்க தோள்பட்டையில வச்சுக்கோங்க. ஆழ்ந்து கவனிங்க. உள்ளங்கையே கவனிங்க. கவனம் முழுவதும் தோள்பட்டையில வச்சுட்டு என் உள்ளங்கையே கவனிங்க. அவ்வளவுதாங்க. கண்களை மூடி இருந்தீங்கன்னா கண்களை திறந்துக்குங்க. இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க மனம் ஒரு அமைதியான நிலையில இருக்கிறது உங்களால நல்ல உணர முடியும். ஒருவேளை உங்ககிட்ட ரத்த அழுத்தத்தை சோதனை செய்து பார்க்கக்கூடிய கருவி இருந்ததுனா, பிபி மிஷின் இருந்ததுனா செக் பண்ணி பார்க்கறதுக்கு, இப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக இருந்த ரீடிங்கை விட இப்ப குறைஞ்சி இருக்கிறத உங்களால நல்ல உணர முடியும். அந்த மாதிரி யாராவது செக் பண்ணி பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்து, பிறகு இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு செக் பண்ணீங்கன்னா உறுதியா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. பல பேருக்கு அதை தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணி அவங்களுடைய துன்பத்தை போக்குவதற்குண்டான ஒரு தூண்டுகோலாக உங்களுடைய பதிவுகள் அமையும். இந்த பதிவை தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டே இந்த பயிற்சி செய்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முழுவதுமாக உங்க ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறைந்த ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, சீர்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது 100% உண்மை. மனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சொல்றது அப்படியே கவனிச்சு பண்ணீங்கன்னா உறுதியா உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்த்து உங்க நோயை போக்கிக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் சித்தர்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதனாலதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நோக்கத்தின்கண் பாடல்கள் வழியாகும், பயிற்சி வழியாகவும் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு சித்தர்கள் எப்படி சொல்லி இருக்காங்களோ அதே முறையில சொல்லி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல் என்றதை அழுத்திட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சு பயனுள்ளதாக அமையும். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. உயர் ரத்த அழுத்தம் தாழ்ந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது உங்களுடைய அருளானந்த விபூதி சித்தர். அனைவருக்கும் வணக்கம்.